சேலத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியரிடம் 5 சவரன் தங்க நகையை மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவிதா. தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியரான இவர் 2வது திருமணத்திற்காக திருமண தகவல் மைய செயலி மூலம் வரன் தேடியுள்ளார். அப்போது அதே செயலியில் திருமணத்திற்காக பதிவு செய்திருந்த சென்னை பல்லாவரம் கிருஷ்ணாநகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தான் சுங்கத்துறையில் வேலை செய்வதாகவும் ஜீவிதாவை திருமணம் செய்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி ஜீவிதாவின் வீட்டிற்கு சென்ற ரமேஷ் தாலி செய்வதற்கான மாதிரிக்காக ஜீவிதா அணிந்திருந்த செயின் மற்றும் வளையல்களை என 5 சவரன் தங்க நகையை வாங்கிச் சென்றவரை பின்னர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஜீவிதாவின் உறவினர்கள் விசாரித்தபோது ரமேஷ் போலியான நபர் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஜீவிதா புகார் அளித்துள்ளார். போலீசார் ரமேஷை தேடி வருகின்றனர்.